அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு கூட்டுக இங்கே கோவைகள் அடங்கிய இரண்டு பின்னங்கள் இருக்குது இந்த இரண்டு பின்னங்களையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட இயற்கணிதம் அப்படிங்கிற பாடத்துல பயிற்சி மூணு புள்ளி ஆறில் கணக்கு எண் ஒன்றில் ஒன்றாவது கணக்கா வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேள்வியை அப்படியே எடுத்து எழுதிப்போம் இந்த கேள்வியில இரண்டு பின்னங்கள் இருக்கு இந்த இரண்டு பின்னங்களினுடைய தொகுதி சமமாக இருக்குது அப்போது இந்த இரண்டு பின்னத்தையும் சேர்த்து நாம் ஒரே பின்னமாக ரொம்ப எளிமையாக எழுதுட முடியும் அந்த ஒரே பின்னமாக எழுதுகிறோம்ல அந்த பின்னத்தினுடைய தொகுதியிலையும் கண்டிப்பாக எக்ஸ் மைனஸ் ரெண்டு தான் வரும் இப்போது மேலே இருக்கிறது என்ன இருக்குது எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ எக்ஸை உள்ளாத பெருக்கலாம் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கனா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸை ஒன்னால் பெருக்கனா எக்ஸ் அடுத்த இந்த பக்கம் என்ன இருக்குது எக்ஸ் இன்டூ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸோ எக்ஸாவில் ஒன் மைனஸ் எக்ஸை பெருக்கணும் எக்ஸால் முதல்ல ஒன்றை பெருக்கனா எக்ஸ் x, மைனஸ் எக்ஸை x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த ரெண்டு பின்னங்களை நான் ஒரே பின்னமாக எழுதிக்கிறேன் தொகுதி சமமா இருந்ததுனால தொகுதி வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம் இங்கே நமக்கு அந்த வேலை இல்லை ஸோ ஒரே பின்னமாக ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதிவிட்டோம் இப்போ மேலே நமக்கு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ்லையும் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்லேயும் இருக்குது ஸோ கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மீதி நம்மக்கிட்ட மேலே ரெண்டு எக்ஸ் கூட்டலில் இருக்குது ஸோ ரெண்டு எக்ஸ நம்ம கூட்டினோம்னா அது ரெண்டு எக்ஸ் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ரெண்டை அப்படியே எழுதிக்கலாம் இதை தவிர வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது ஸோ இந்த இரண்டு பின்னத்தை கூட்டி வரக்கூடிய ஆன்சர் ரெண்டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்